ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 19 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் வந்து அங்கே கோயிலில் இருந்து ஐயர்கிட்ட வந்து நிறைய இதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயர் வந்து அப்படியே யமுனாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், நீங்கள் போய் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து விஜய்க்கு ஒரு கால் வருது, வந்துட்டீங்களா, இந்த மாதிரி மண்டை இங்கே தான் இருக்கிறேன், பார்த்துட்டீங்களா அப்படின்னு உடனே நிவின் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா செமையை குஷியாயிடுறாங்க. அப்போனே விஜய் வந்து கால் கட் பண்ணிட்டு, இங்கே பாருமா ரிஜிஸ்டர் வந்திருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்னே. இப்போ காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை ரிஜிஸ்டரெல்லாம் வர சொல்லியிருக்காருன்னா உண்மைக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முகத்துல அப்படி லைட்டா ஒரு சிரிப்பு வருது. என்னம்மா திடீர்னு முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுதுனே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அமைதியா இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து கொஞ்சம் வெளியில வந்து நின்று நிவினுக்கு கால் பண்றாரு. அப்ப நிவின் கிட்ட, என்ன நிவின் இன்னும் நீங்க கிளம்பலையா அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணப்பறதான் கால் அட்டன் பண்றாரு நிவின். என்ன நீங்க இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லும்போது, அங்க டே நிவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. அங்க வந்து அவங்க அம்மா அப்பா பசுபதி எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. இப்ப விஜய் அந்த யோசனையில இருக்கும்போது காவேரி வராங்க. இப்ப காவேரி வந்து என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஏற்கனவே நேத்து தான் நான் நிவினை காலில் விழுந்த குறையா கெஞ்சி கூட்டிட்டு வந்தேன், சரி வர சொன்னேன், ஆனா அவர் அப்பவுமே வரல, நீங்க வர ஒரு நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, நீங்க சொன்னா எப்படி அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி காவேரி கேக்குறாங்க. அப்ப விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மாதிரி நேத்து யமுனா பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால ஒரு ஆறுதலுக்கு அப்படி சொல்லிட்டேன், ஆனா இப்ப என்ன பண்றது தெரியலன்னே. காவேரி சொல்றாங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு தானான்னு சொல்லிட்டு காவேரி கண்ணில இருந்து அப்படியே கண்ணீரா வருது. இந்த மாதிரி நான் தூங்கியே இதாயிருச்சு, என் தங்கச்சிக்கு எதனாச்சும் ஆயிருமோ, நான் பயந்து பயந்து இருக்கிறேன், அதனாலதான் நானே அவளை எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சேன், நீங்க திருப்பியும் விளையாட்டுத்தனமா இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப எமோஷனல் ஆகி விஜய் கிட்ட சொன்னது. விஜய் என்ன சொல்றாருன்னா, உனக்குதான் தலைவலிக்குன்னு சொன்னால இப்ப ரெஸ்ட் எடுனே, இது வந்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், ஆனா நீங்க ஒரு தலைவலி ஏற்படுத்தியிருக்கீங்களா, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. இரு நான் வரேன்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்கே நாங்கதுன்னா நிவினோட வீட்டுல வந்து எல்லாருமா சேர்ந்து நிவின் கிட்ட கேக்குறாங்க, நீ என்னடா தப்பு பண்ண, காவேரி புருஷன் எதுக்கு உன்னையே மிரட்டிட்டு இருக்கான்னு பசுபதி வர புதுசா ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அப்ப நிவின் சொல்றாரு, இருந்தாலும் அமைதியா இருக்கு சொல்லுமா, நானா அப்படி என்ன பண்ணவே இல்லைன்னொன்னே. இப்ப அவங்க அப்பா என்ன கேக்குறாருன்னா, அவர் உன்னை மிரட்டுறாருன்னா நீ என்ன தப்பு பண்ண, உன் பக்கம் தப்பு இல்லைன்னா சொல்ல அந்த குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து என்ன பண்றேன்னே தெரியாம இருக்கும்போது, யமுனா எனக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்குக்கா, மாமா நேற்று இந்த இடத்துல வச்சுதான் எனக்கு கிட்ட வந்து இந்த மாதிரி வாக்கு கொடுத்தாரு, கண்டிப்பா மாமா வருவாருன்னு எனக்கு கான்ஃபிடென்டா இருக்கிறேன் அப்படின்னோடனே காவேரி வர கால் பண்ணி பாக்குறாங்க. விஜய் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நிவினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கடா நீ இந்த ஊர்ல இருக்கணும், வா எதுவா இருந்தாலும் ஊர்ல போய் பேசிக்கலாம் வான்னு சொல்லி நிவினை கூப்பிடுறாங்க. அப்ப விஜய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.